हाई फ्रेंड्स वेलकम टू दरबार समयल इनकी रोम रोम टेस्टियान चिकन दम बिरयानी रेसिपी दा इंद वीडियो ला पाक पोरो वांगा वीडियो को ला पोगला फर्स्ट अदुक्कु ना वंदु ओरु किलो बासमती राइस एडुत्तिरुक्केन अदा नल्ला वॉश पन्नीट्टु ओरु अरै मणि नेरम ऊरा वच्चिरुक्केन अदुक्कप्रमा वंदु अदा नम्म कुक पन्नि एडुत्तरलाम इप्पो ओरु पात्रत्तुल वंदुट्टु रेंडु टीस्पून नेय् ऐड पन्निक्कोंगा கூடவே வந்துட்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு பேலீஃப் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரைஸை வந்துட்டு நம்ம வடிகட்டி தான் எடுக்க போகிறேன் அதனால் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோத்துக்கு இது பண்ணிவிட்டு முக்கால்வாசி அரிசி வெந்ததும் வந்துட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நெய் எதுக்கு சேர்த்தேன் அப்படின்னா ரைஸ் வந்து நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக தான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சிறந்த அரிசி இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்துட்டு அரிசி நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நல்லா வந்து வசக்கி கொடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வசக்கணும் இது வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான் இதை ஃப்ரை பண்ணி வைக்க போகிறேன் இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே பேனில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் கூட நெய் சேர்த்துட்டு கேஷ்நட்டையும் வறுத்து வச்சிடலாம் இதுவும் வந்துட்டு லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான் அதையும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இதையும் வந்துட்டு நம்ம வறுத்த வெங்காயத்தை கூட சேர்த்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டை அப்புறம் ஒரு பேலீஃப் அப்புறம் ஒரு பிரியாணி இலை கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வசக்கி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கனை நான் ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதையும் சேர்த்து இது கூட நல்லா வசக்கி கொடுத்துக்கோங்க இப்போ சிக்கனை வந்துட்டு கொஞ்ச நேரம் கவர் பண்ணி குக் பண்ணிடலாம் இப்போ சிக்கன் வந்துட்டு ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன் வத்தல் பொடி 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு நிமிஷம் மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை அதையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம திரும்ப கவர் பண்ணி குக் பண்ணிடலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு
இப்போ இதில் ஒரு தக்காளியை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக கேஷ்யூ நட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சத்தையும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்க போகிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணியும் அதில் சேர்த்து நல்லா வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதுவும் குக் ஆகட்டும். உங்களுக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி அந்த மாதிரி ரேஷியோவில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா அதிகமாக சேர்த்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாதி சிக்கனை வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து தம் போடணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் பாதியை எடுத்துட்டு பாதி வந்து இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. அடுத்த லேயரில் வந்துட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ரைஸை ஆட் பண்ணிடுங்க. ரைஸை நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இப்படியே வந்துட்டு நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலரில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து இது மேலே லைட்டாக ஊற்றிக்கலாம். கூடவே வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற மசாலாவையும் அதில் சேர்த்துருங்க. உங்களுக்கு இன்னும் மசாலா அதிகமாக இருக்குது அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு ஒவ்வொரு லேயராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலா, அப்புறம் ரைஸ், அப்புறம் மசாலா, அப்புறம் ரைஸ், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. திரும்ப இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற ஃபுட் கலரையும் சேர்த்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே கேஷ்நட்டையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து தம் போடுறதுக்காக கீழே வந்து 1 தோசைக்கல் வச்சுக்கோங்க. அது மேலே குக்கரை வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் புதினா இலை அப்புறம் மல்லி இலை ரெண்டையுமே சேர்த்து அப்படியே கவர் பண்ணி குக் பண்ணிட வேண்டியதுதான். சிம்லியே வந்துட்டு 1-10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே கவர் பண்ணிட்டு சிம்ல 1-10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வந்துட்டு லைட்டாக கிளறி கொடுத்து விட்டுருக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.